பேசு தமிழா பேசு உறவுகளுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நாளைக்கே ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, எல்லா கோவில்களும் பொது உடைமையாக அரசு உடைமையாக ஆக்கிறோம் என்று சட்டம் போடுங்க பார்க்குறேன். போடுங்களே, நீங்கள் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்படல. தில்லை நடராஜர் கோவில்ல ஒரு அம்மாவை கை நீட்டி அடிச்சிட்டார் ஒரு தீட்சிதர். அத பத்தி நீங்க நடவடிக்கை எடுங்க. இல்ல, நீங்க கண்டிச்சிருக்கீங்க. சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கல. நீங்க எதனா பேசிருக்கீங்க? ரோட்ல போறோம், யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சதானே, நாளைக்கு என்னங்க நான் கருத்து சொல்ல முடியும்? இல்ல சார், அந்த தீட்சிதர்களுக்காக ஆதரவா பேசுற நீங்க மக்களுக்காக ஆதரவா பேசுறீங்க. அப்ப 99.97% கோவில்கள் அரங்காவலர்கள் என்றால் இங்க எல்லாம் உண்டியல் எப்படி திறக்கப்படுகிறது? திறக்கப்படுகிறதா திருடப்படுகிறதா? நீங்க நான் வெற்றி பெறணும்னு சொன்ன உடனே நான் தான் கரெக்ட், அவங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க. போறோம். திருடினா யாரு பண்ணாலும் தப்புதான் சார். சரிதான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அரசு அதிகாரியா இருந்தா என்ன, தனிப்பட்ட நபரா இருந்தா என்ன? சந்தோஷம். அரசின் கட்டுப்பாட்டுல இருந்து கோவில்லாம் மீட்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 2022 ஆயிடுச்சு, இன்னமும் அதை நீக்காம இருக்காங்க. அங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி கேளுங்க, ஏன் பண்ணலன்னு. அரசியல் கட்சிகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துட்டா அரசியல் கட்சியாக இருக்காது. இல்லை, அப்புறம் ரங்கராஜன் ஆயிடுவாங்க எல்லாரும். 1000 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தர்ஷன், காசு இல்லைன்னா உனக்கு சீப் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறது யார்? தீண்டாமை எது என்ன? தீண்டாமை இல்லையா? உங்களுடைய தீண்டாமையை நீங்கள் மறைப்பதற்காக என்னைக்கோ யாருமே பார்க்காத நடக்காத நடந்துதான் நடக்காது தெரியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் பேசுறது தவறு. சார், இப்போ கார்த்திக் கோபிநாத் அவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கார்த்திக் கோபிநாத் என்னுடைய நண்பர். ஆதரிக்கிறீங்க அவரை? என்ன ஆதரிக்கணும்னு என்ன என்ன விஷயத்தை? மில்லாப் மூலமா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இது ஆவடி கிரைம் பிரான்ச் போலீஸ் சொல்லிருக்காங்க. அதுல தப்பு என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது ஹச்சரன் சிஇடி நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா பண்ணி. ஹச்சரன் சி யார் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க? உடனே எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, நானும் திராவிட தான அப்படினு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிடம்னா என்ன? அரசியல்வாதிகள் பேசுவதாக பார்க்கிறீங்க? இல்ல, உங்க பார்வையில திராவிடம் அப்படிங்கிறது பொருள் என்ன? எனக்கு அரசியல்வாதிகள் பேசு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஆரியர்கள் எல்லாம் உள்ள வரக்கூடாதுங்களா? சட்டப்படி வெளியில ஏத்திருங்க. இந்த நாட்டு பாஸ்போர்ட் இருக்கு, எனக்குலாம் ஓட்டு போட வர உரிமை இருக்கு. நான் இங்கே எங்க இந்த நாட்டில் எந்த மூலையில் வேணா இருப்பேன். முடிஞ்சா ஏத்தி பாரு. உங்களுடைய வீட்டை காலி செஞ்சு வேறு இடத்துக்கு மாத்தணுமா? பொருட்களை உடையாம பத்திரமா எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியலையா? இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்க மாறணும்னாலும் இவங்க வருவாங்க. நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. தில்லை கோயிலை பற்றி குறிப்பிட்டீங்க, அது வந்து தீட்சிதர்களுடைய பொது சொத்து அப்படின்னு. அந்த வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தீட்சிதர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு தனி சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி அவர்கள் வந்து தனி சமயத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள்? எதன் அடிப்படையில் அப்படி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க? நாட்டின் அரசியல் சாசனம் படித்திருக்கிறீர்களா? ஆ, படிச்சிருக்கிறேன். ஏதோ கொஞ்சம் ஆர்டிகல் 26 தெரியுமா? ஆ, 26-28 வந்து அவர் என்ன சொல்றது தெரியுமா? வாழ்பவர்கள் ஒரு சம்பிரதாயம், ஒரு டினாமினேஷன். அந்த டினாமினேஷனில் இருப்பவர்களுக்கு அந்த டினாமினேஷனுக்குரிய கோவில்கள், அந்த கோவில்களுடைய சொத்து, இவற்றையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பரிபூர்ண அடிப்படை சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது ஆர்டிகல் 26. அந்த அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் இதே சிதம்பரம் வழக்கை விசாரித்த பொழுது இது டினாமினேஷன் டு கோவில் என்று தீர்மானம் செய்து, இது சம்பிரதாயத்தை சார்ந்தது என்று தீர்மானம் செய்து, அதற்கு பிறகு இது அது சம்பிரதாயத்தை, அந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த பொது தீட்சிதர்கள் என்று தீர்மானத்தை செய்து, அதற்கு பிறகு இது தீர்மானம் ஆன ஒரு விஷயம். இல்லை, அதுதான் கேட்குறேன். அது எந்த சம்பிரதாயம்னு கேட்குறேன். அப்படி சைவ சம்பிரதாயம். இல்லை, சைவ சம்பிரதாயம். கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில் அது, சிதம்பரம் நடராஜர் கோவில். எல்லா கோவிலுக்குமே ஆகம விதிப்படி கட்டப்பட்டது தான். கேள்வி எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, இப்ப இருக்கின்ற தில்லை தீட்சிதர்கள் வந்து அவர்கள் உண்மையான சிவாச்சாரியார்களே கிடையாது, ஆதி சைவர்களே கிடையாது, அவர்கள் வந்து ஸ்மார்த்தர்கள். அப்ப ஆகம விதிப்படி அவர்கள் வந்து கோவில் கொடிமரத்தை தாண்டி கருவறைக்கு செல்லவே கூடாது அப்படிங்கிறது ஆகமத்தின் விதி. அதன் அடிப்படையில பார்த்தா இப்ப இருக்கின்ற உண்மையான அப்படி பேசலாம் சொல்லல, மகுட ஆகமத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட தில்லை கோவில் வந்து அப்படிதான் சொல்லுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்த பிராமணர்கள் கொடிமரத்தை தாண்டி கோவில் கருவறைக்குள்ள செல்லக்கூடாது. அப்படி பார்த்தா இப்ப இருக்கின்ற தில்லை வாழ் தீட்சிதர்கள் வந்து உண்மையான ஸ்மார்த்தர்கள்.
அவங்க உருவ வழிபாட்டை செய்யாதவர்கள், அவர்கள் வந்து அக்னியை வழிபடக்கூடியவர்கள், வேதத்தை வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி தில்லைக்கு வந்து சொந்தம் கொண்டாடலான்னு கேள்வி வருது இல்லைங்களா? நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடங்கல, ரொம்ப நல்லா பாயிண்ட் வச்சிருக்கீங்க போல இருக்கு, போல இருக்கு நீங்க சொல்றது. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ற மாதிரி பேசுறீங்க. இல்ல, இது வந்து நீதிபதி நீதிபதி ஏ கே ராஜன் கொடுத்த அறிக்கை. கோவில் வந்து யாருக்கு சொன்னாங்க? நீதிமன்றத்துக்கு முன்னையா பின்னையா? அதுக்கப்புறம் அரசு வந்து இந்த வழக்கு தொடர்பாக ஒரு அரசு நிறைய செய்யும் சார். அந்த கோவில் பத்தி ஆராய சொல்லி போடப்பட்ட அரசு நிறைய செய்யும். நீட்டுக்கு நான் ஒரு குழுவை போடும், எல்லாத்துக்கும் ரங்கராஜன் வந்து இந்தியனானு ஒரு குழுவை போடும், எல்லாத்துக்கும் அதுக்கு உரிமை இருக்கு. அவங்க குழுவை போட்டாலே உடனே அது அங்கீகாரம் ஆகிடுமா என்ன? அது அவங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்காள். நாட்டிலே பட்டி பசி பட்டினி குழந்தைகள் எல்லாம் ரோட்டில் திரிஞ்சுட்டுருக்கு. நீங்கள் இப்போ ரோட்டில் வாசலில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு குழந்தைகள் வெளியில் இருக்குன்னு. அதையெல்லாம் காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதையெல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் தேவையில்லாத பண பொதுமக்களுடைய பண விரைவு விரயம். நிச்சயமாக அதை பற்றி நம்ம தனியாக விவாதிக்கலாம். இல்லை, நான் இதை கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆகம விதிகள் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வந்து அதிகமாக கற்றுவர் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய சந்தேகத்தை கேட்குறேன். அவர் இப்படி குறிப்பிடுறாரு. அதாவது வந்து எனக்கே என்ன சந்தேகம்னா, கோவில் வந்து நடராஜ பெருமானுக்காக கட்டப்பட்டது, அது இப்போ அரசியலமைப்பு சட்டப்படி அது வந்து ஒரு இந்து மத கோவில். நான் முடிச்சுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். ஆகமம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான், 24 ஆகமங்கள் இருந்தது இங்கே தான், அதெல்லாம் நான் மறுக்கலை. இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, கோவில் கட்டப்பட்டது ஒரு இந்து மக்களுக்காக, அங்கே இருக்கின்ற கடவுள் இந்து கடவுள், அப்புறம் அவங்க மட்டும் வேறு சமயத்தவர் அப்படிங்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்குறேன். எதன் அடிப்படையில் அவங்கள தங்களை வந்து பிரித்து காமிச்சிக்கிறாங்க? நீங்களாக பாகுபாடு பண்ணி நீங்கள் ஒரு கற்பனையிலே அவர்கள் அவங்க தானே சார் வழக்கு கொடுத்தாங்க. இருங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டீங்க, இப்போ நான் பதில் சொல்லணும். நீங்கள் ஒரு கேள்வி ரெண்டு தடவை கேட்டுட்டீங்க, அதே கேள்வியே ஒரு தடவை பதில் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களாக தீர்மானம் பண்ணிட்டீங்க, இவர் ஸ்மார்த்த பிராமணர்கள், இவர்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்களாக தீர்மானம் பண்ணிட்டீங்க, நீங்களாக தீர்மானம் பண்ணிட்டீங்க, அப்புறம் கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி இல்லைன்றது தான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் கேட்காமல் ஒரு தீர்ப்பை போட்டு நீங்களும் அதே கண்டெம்ட்டுக்குள்ளே போவீங்க. நீங்கள் இல்லை, நான் கண்டெம்ட்டுக்குள்ளே போகல. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை சந்தேகிக்கிறீர்கள் சார். நான் சந்தேகிக்கல சார், நான் எனக்கு கேள்வி வருது சார், எப்படி தங்களை கிளைம் பண்றாங்கன்னு நான் கேக்குறேன். இப்போ ஒரு கமிஷன் போட்ட தீர்ப்பு எடுத்து ஒரு அறிக்கை எடுத்துக்கணுமா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கணுமா? நீங்க சார், இந்த கமிஷன் எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, இந்த வழக்குக்காக போடப்பட்டது தான். அதை பத்தி தீர விசாரிச்சு அறிக்கை கொடுங்கன்னு கொடுக்கப்பட்டது தான். அந்த வழக்குல அந்த வாதங்களை முறையா எடுத்து வைக்கல. ஏ கே ராஜன் கொடுத்த அறிக்கையை முழுமையா எடுத்து வைக்கல. அரசு தப்பு தான். இப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதுதான் சொல்றேன். அதனாலதான் இப்ப திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா, அரசு வந்து மறுபடியும் தில்லை கோயில கையில் எடுத்து போடுங்க, அந்த கோவில் வழக்கு நடக்கணும்னு சொல்றாங்க. சட்டத்தை மாத்துங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு ஐயா அரசுக்கு. சட்டம் புதியதாக போடுவதற்கு மொத்த உரிமையும் அரசுக்கு உண்டு. நாளைக்கே ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, எல்லா கோவில்களும் பொது உடைமையாக அரசு உடைமையாக ஆக்கிறோம் என்று சட்டம் போடுங்க பாக்குறேன். போடுங்கல நீங்க சொல்ற, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? கோபப்படல, நீங்க கேக்குற கேள்வி ஒன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கணும். அதை நான் மறுக்கல. இல்ல, அதை மறுக்கல. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அந்த வழக்குக்காக அமைக்கப்பட்ட குழு கொடுத்த அறிக்கை கேக்குற வழக்கு புரியாது. நீங்க உச்சநீதிமன்றம் குறிப்பை ஏத்துக்க மாட்டேன்னுட்டீங்க. ரெண்டாவது, இந்த பக்கம் ஒரு கமிஷன்ல யாரோ ஒருத்தர் அறிக்கை போட்டான்றீங்க, அந்த அறிக்கையை வந்து யாரும் அப்ப அங்கீகரிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. மூணாவது என்ன சொல்றீங்க, இந்த அங்கீகரிப்பதை எடுத்து சரியா அவங்க வாதாடல, தோத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க சார்பில் நான் பேசுறேன், நான் எங்க கோவப்படுறேன், உங்க சார்பில் பேசுறேன். நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு லீகல் பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னாக்க, நீங்க உங்களுடைய அத்தனை சட்ட வல்லுநர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏஜி கிஜி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் லீடரு கவர்மெண்ட் எல்லோரும் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, சட்டம் புதுசாக ஒன்று கொண்டாங்க, கொண்டு வந்து கோவில்களெல்லாம் அரசுடைமையும் நாளைக்கே மாற்றிருங்க. சரியாக போச்சு, பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு. நாளைக்கே அதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கிடம் இருக்கிறது. அது நடக்குமா செல்லுமா செல்லாதான்றது நாம் பார்த்துக்கலாம் பிறகு. வழிகாமிக்கிறேன்,
அரசு ஒரு சட்டத்தை இயற்றட்டுமே, செய்யணும் தான் சொல்றாங்க, செய்யட்டுமே. சரி, யார் தடுக்கறா, யாரா கைப்பிடிச்சு இருக்கிறாளா? இல்ல இல்ல, செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்யட்டுமே. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து கோவில் தொடர்பா அதில் நடக்கின்ற முறைகேடுகள் கொள்ளைகளை பத்தி அதிகமா வழக்கு போட்டிருக்கிறீங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன், காணொலிகள் வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கேன். நிச்சயமா அது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதே நேரத்தில் கோவில்களுக்குள்ள நடக்கிற சில முறைகேடான செயல்களை நீங்க கண்டிச்சு பேசினது உண்டா? இப்போ பல செயல்கள் இருக்கு, என்னுடைய கேஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா முதல்ல? சார், நீங்க இந்த கோவில் தொடர்பான கொள்ளை தொடர்பான விஷயங்களை பத்தி பேசுறது, அதை சொல்றேன், அதை சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்லியே கேட்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே தில்லை நடராஜர் கோவிலில் ஒரு அம்மாவை கை நீட்டி அடிச்சிட்டார் ஒரு தீட்சிதர். அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்க. சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் எதனா பேசியிருக்கீங்களா? ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சுட்டா நான் அதுக்கு எனக்கு நான் கருத்து சொல்ல முடியும்? இல்லை சார், அந்த தீட்சிதர்களுக்காக ஆதரவாக பேசுகிறேன். நீங்கள் மக்களுக்காக ஆதரவாக பேசலாம் இல்லையா? கோவிலே போனதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கோவிலுக்குள்ளே நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேன். அந்த வரிசையில் நின்றீங்கனாக்கா தினமும் 100 சகராறு நடக்கும், 100 தகராறுல 100 அடித்தடி சண்டை நடக்கும். அங்கே இதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியும்னாக்கா அவ்வளோதான், வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. இல்லை சார், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு கோவிலுக்கு செல்லும்போது பகவானின் மீது சிந்தையும் அந்த ஆன்மீகத்தின் மீது சிந்தையும் இருந்தால் இதெல்லாம் உங்க கண்ணில் படாது சார். அந்த பகவானை வழிபட சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்கும் போது தான் நடவடிக்கை எடுங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்க முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, இங்க வலசரவாகலத்துல ஏதோ ஒரு கோவில்ல வந்து ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தர் வந்து கோவில் வாசல்ல போட்டாங்க, நீங்க நடவடிக்கை தான் எடுங்கன்னு எனக்கு சொன்னாரு, நீங்க போய் பாத்தீங்களான்னு நான் கேட்டேன். நான் போய் பார்க்கலன்னு சொன்னாரு. நீங்க பார்க்காத விஷயத்தை எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன். அதே போல நான் பார்க்காத விஷயத்த நான் உங்ககிட்ட எடுத்துக்க முடியாது. நான் போய் பார்க்கணும், நடந்துடா நான் சரியணும், எனக்கு சட்டத்திட்டத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் அடிபணிந்தவன். சட்டத்திட்டத்திற்கும் சாஸ்திர சம்பிரதாயம் என் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது நடந்ததுனாக்க என்னால் எடுக்க முடியும்னா நடவடிக்கை எடுப்பேன். நீங்க எங்கேயோ நடந்ததுலாம் எடுத்து ரங்கராஜன் ஒருத்தனே ஒருத்தன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறான் அங்கேருந்து வந்து போட முடியுமா? அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன்னா என் வேலை யார் பாப்பா? கருத்து சொல்றதுக்கு என் வேலை இல்லை. நான் ஓட்டுக்கு அலையற கருத்து சொல்றேன். நான் ஓட்டு கலையற ஆள் கிடையாது. நான் ஓட்டு கலையற நான் உங்களை அரசியல்வாதியா பாக்கல, ஒரு ஆன்மீகவாதியா தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். பேசக்கூடிய ஆட்கள் எதை வேண்டும்? நானும் அப்படி கேள்வி கேட்கல, ஒரு ஆன்மீகவாதியா இதையெல்லாம் கேட்கலையே. நீங்க கேட்டீங்களா இந்த மயிலாப்பூர்ல மயிலம்மன் சில திருடி போனதை பத்தி? நீங்க இது வரைக்கும் பேசுனீங்களா? ஒரு ஊடகம் என்ன கேட்குறீங்களே தைரியமா, அங்கே யாரோ ஒருத்தர் யாரோ அரைஞ்சிட்டாங்க நீங்கள் கே பதில் சொல்லியான்னு. ஊடகம் இன்று வரையிலே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே போய் அந்த பொன்னைவனநாத சன்னதி சன்னதியில் இருக்கிற அந்த மயிலம்மனுடைய வாயிலே பாம்பு இருக்கிறது, புஷ்பம் இல்லை என்பதை நீங்கள் போட்டிருக்கிறீங்களா? ஒரு தடவையாவது ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போய் பெருமாளுடைய திருவடி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்களா? கோட்டை மாரியம்மன் கோவில் சேலத்தில் இருக்கு, தகர்த்தடுத்தார்களே அந்த மாரியம்மனை, தரதரன்று இழுத்து எடுத்தார்களே இந்து சமய அறநிலைத்துறையினர், அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? சிங்கவர ரங்கநாத பெருமாள் கோவிலுக்குள்ள பாறை மலைக்கோவில் மறைக்கோவில் பக்கத்திலேயே அது ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்டாக இருக்கிற இடத்துல வெடிமருந்து வைத்து தகர்த்து குவாரி பண்ணுறாங்களே, அதை நீங்கள் கேட்டீங்களா? ஏன் இதெல்லாம் நீங்கள் கேட்கல? எதை நீங்கள் கேட்க வேண்டியது? நீங்கள் ரங்கராஜன் யாரோ ஒருத்தர் எங்கேயோ அடைஞ்சிட்டான்னா அதை நான் கேட்கணும், ஆனால் நாட்டுக்கு சீரியஸாக பிரச்சனை இருக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? இங்கே இப்போ சிட்டிங் மினிஸ்டர் அங்கே இருக்கார், மஸ்தான் அவர்கள் அந்த ஊரில் இருக்கார் சிங்கவரத்தில், அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஆர்டிஓ இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அத்தனை பேர் கலெக்டர் இருக்காங்க, இவர் மினிஸ்டர் இருக்கார், இத்தனை பேரும் அந்த வெடி மருந்து வச்சுருக்கிறத பார்த்துன்னு சும்மா இருக்காங்க. நான் வழக்கு போட்டிருக்கேன் கோவில் நீதிமன்றத்தில், தடை உத்தரவு வாங்கி வச்சிருக்கேன், அதை பத்தி நீங்க பேசுனீங்க. இதையெல்லாம் பதிவு செய்யறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. யார் செய்யறாங்கன்னு சொல்லுங்க, நாளைக்கு நானே பேசுறேன். இப்ப பாத்தீங்களா, மோனோலாக்ல நானே பேசுறேன். இல்ல, நான் இந்த ஊடகத்துக்கு இப்பதான் வந்தேன், சரிங்களா? நான் இந்த ஊடகத்துக்கு இப்பதான் வந்தேன், எனக்கு இது தெரியல. கன்வீனியன்ட்லாம் இல்ல, நான் ஓபனா சொல்றேன். நாளைக்கு இது வந்து ஃபோர்ஸ் கொடுங்க, நான் பேசுறேன், நான் பதிவு செய்யறேன். செய்யற தப்பு யாருன்னு நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட அரசியல்வாதியா கேள்வி கேட்கறேன், ஆன்மீகவாதியா கோவில்ல நடக்கிற முறைகேடுகளை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டேன். நான் பேச மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சது. நான் பத்தி அதிகமா நான் பேச மாட்டேன்னு நீங்க பேசுவீங்களான்னு கேட்கிற கேள்வியே தப்பு. ஏன்னா நான் பேசக்கூடிய ஆள், பேசிக் கொண்டிருப்பவன்.
ஒவ்வொரு அநியாயத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பவன், கோவில்களிலே கட்டண தரிசனம் இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருப்பவன், அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருப்பவன், அங்கே வியாபாரம் செய்யக்கூடாது, பிரசாதத்தலை பணத்தக்காக விற்கக்கூடாது, அங்கே பெருமானு கம்சு செய்ததை வருபவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன், ஸ்ரீரங்கத்தில் சித்திர திருவிழாவுக்கு வருகின்ற பக்கத்தில் சுத்துப்பட்டு 18 கிராமத்திலேருந்து வரும் மக்கள் நடுத்தெருவிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர் திருவிழாவுக்கு முன்புக்காக அவர்களுக்கு சரியான வசதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பவன். உங்களை போல நான் நேற்றுக்கு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற ஆள் கிடையாது. நீங்கள் நீங்கள்லாம் எல்லா நான் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன், என்னோட கேஸ் டீட்டெயில்ஸ் மட்டும். எத்தனை நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அனுப்புங்க, நான் பேசலாம். எத்தனை இது வரைக்கும் பேசலன்னா, எத்தனை இது வரைக்கும் பேசுனீங்கன்றது நான் எடுத்து காட்டிட்டேன். கையில் ஒரு 5 விஷயத்தை சொல்லிட்டேன். எப்படி கபாலீஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கநாத கோயில், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலில் அந்த படிகலிங்கத்தை உடச்சிட்டேன்னு சொல்லி திருடிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் பேசலை. ஒவ்வொரு கோவில்கள்லையும் உண்டியலை திருடுகிறார்கள். அது சட்ட விரோதமாக திறப்பது உண்டியல். அவங்களுக்கு ஈவோக்கு திறக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. இதெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கும் சொல்கிறதுக்கு நான் தயங்குறதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரோ எங்கேயோ யாரையோ அறைந்தார்களே, அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லவில்லையே. இப்போ நான் சொல்கிறேன், யாரோ எங்கேயோ இல்லை சார். இப்போ பாருங்க, நீங்கள் ரொம்ப ஆதரிக்கிற தில்லை கோவில் இருங்க. நீங்கள் சரி, நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், இத்தனை விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ கருத்து சொல்லுங்கள். தவறு, என்ன நடந்தாலும் தவறுதான். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், தாராளமா எடுக்கணும், எடுக்கிறேன். இப்போ அது தொடர்பாக இன்னொரு கேள்வி, வைக்கிறேன். இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் நடக்கக்கூடாது, எல்லா நிர்வாகமும் முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்து அறநிலையத்துறை, HRNC. அவங்க முடிச்சிடுறேன், கேள்வி முடிச்சிடுறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னா இது யாருடைய தவறு? உண்மையிலே HRNC தவறா இல்லையா? HRNC தான் சந்தேகமே இந்த இடத்துல அவங்கள மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? நீங்க போ, சிதம்பரம் கோயில விட்டுடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இல்ல விட்டுறல, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் அதை ஒதுக்கி வச்சிருங்க. 40,000 கோவில்கள் இருக்கு. சரி, இவர்களுடைய அவங்க சொல்றாங்க கட்டுப்பாட்டின் கீழே. சட்டத்துல அப்படி சொல்லல, சட்டத்துல மேற்பார்வையின் கீழே இருக்குன்னு சொல்றது. சட்டத்துல மேற்பார்வையின் கீழே இருக்குன்னு சொல்ற 40,000 கோவில்கள்ல முறைகேடே நடக்கலையா? ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயில் எடுத்துங்க, 2,500 ஏக்கர் குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கு. அது 12,000 ஏக்கருக்கு மேலே இருக்குன்றது ஆவணங்கள் சொல்லிக்கிறது, அது பின்னாடி வருவோம். அவங்களாக அவங்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் கொடுத்து 2,500 ஏக்கர், இதிலிருந்து வரும் வருமானம் எவ்வளவு என்று அவர்கள் கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் பார்த்தா மொட்டை, 1 பைசா வரல, 0 அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு வருமானம் எவ்வளோ வருது? 100 கோடி வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. அப்போ கோவிலுடைய 2,500 ஏக்கர் சொத்துலேருந்து 1 பைசாவும் வரல, மீதி அப்போ 1,000 கோடி 100 கோடி அதுக்கு வருமானம் வருகிறது. தான் இந்த வருமானம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதுக்கு கணக்கு இது வரைக்கும் காமிச்சிருக்காங்களா? காமிச்சது இல்லையே. எந்தாவது ஒரு கோவிலில் காமிச்சிருக்காங்களா? நான் கேட்கிறேன், வருடா வருடம் மாசா மாதம் அறங்காவலர்களுடைய தீர்மானத்தை கொடுங்கன்னு கொடுக்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வருடா வருடம் இந்த கோவிலுடைய பட்ஜெட்டு கொடுங்க, அதோடைய ஆடிட் ரிப்போர்ட் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர்கள் உண்மையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படைத்தன்மையோடு சிறப்பாக நிர்வாகம் செய்கிறார்கள் என்றால் இன்னும் சொல்ல போகிறேன். இப்போ அமைச்சர் சேகர்பாபு இதே ஸ்ரீரங்கத்தை பற்றி 25 ஏக்கர் தான் இருக்குன்னு சொன்னார். ஒரு வீடியோவில் ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார், 350 ஏக்கர் இருந்தது இந்த கோவிலில், இப்போ 25 தான் இருக்குது, நாங்கள் மீட் கொண்டு சொல்கிறாரு. ஆவணத்தின் அடிப்படையில் 2,500 ஏக்கர் இருக்குது. அவர் சொல்லுவது 350 ஏக்கர் இருக்கிறது, 25 ஏக்கர் இருக்குன்றார். இது இத்தனை வருஷமாக இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் யார் வச்சுருந்தான்னு நீங்கள் சொல்லுங்கள். சிதம்பரம் கோவிலில் ஒரு 10 வருஷமாக இவங்க வச்சுருக்காங்க தீட்சிதர்கள். இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கிறவங்க அங்கே முறைகேடு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் இத்தனை வருஷமாக இவங்க வச்சுருக்காங்களே, இங்கே என்ன நடந்துன்னு யாருக்காவது தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கிறது தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ராமேஸ்வரம் ராமநாதன் சுவாமி கோயிலுக்கு நான் போகிறேன், உண்டியல் திறக்கிறாங்க, அங்கே அறங்காவலர்கள் இல்லை, உண்டியலை ஏன் திறக்கிறேன் என்று கேட்கிறேன். அந்த ஜாயிண்ட் கமிஷனர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார், உனக்கு யார் நீ கேட்கறதுக்கு, நீ என்ன யார் கேட்கறதுன்னு என்ன கேள்வி கேட்குறார். பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. உண்டியல் திறக்கும் பொழுது பொதுமக்கள் அங்கே இருப்பதற்கு அனுமதி உண்டு, அவர்கள் அவர்களுடைய கையெழுத்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லியிருக்கு. நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க கேட்கக்கூடாதா, நீங்கள் என்ன உண்டியல் எடுக்கிறீங்கன்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கள்ட்ட சாவி எப்படி போனதுன்றது முதலுடைய கேள்வி.
அறங்காவலர் கைகள் மட்டும்தான் சாவி இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. இரண்டு சாவி இருக்க வேண்டும். பேங்க்கில் லாக்கரில் வந்து உங்கள்கிட்ட ஒரு சாவி இருக்கும், பேங்க்கில் ஒருத்தர் சாவி இருக்கும். அதே போல் ஒரு ஒரு உண்டியலுக்கும் ரெண்டு சாவி இருக்குது. அதில் ஒரு சாவி ஒரு அறங்காவல்கிட்ட, இன்னொரு சாவி இன்னொரு அறங்காவல்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டு அறங்காவல் இல்லாமல் எப்படி கூட்ட உண்டியல் திறக்க முடியும்? அப்படி திறந்த என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் லாக்கரை நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் சாவியை, ஆனால் நான் உள்ளே போய் உங்கள் போட்டு தந்துட்டேன்னு அர்த்தம், என்ன அர்த்தம் அதுக்கு? திருடுறேன்னு அர்த்தம். இப்போ நடக்கிறது என்னது? 99.97% கோவில்களிலே அறங்காவல்களிலே என்று பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள் அறநிலைத்துறையினர். அப்போ 99.97% கோவில்களில் அறங்காவல்களே என்றால் இங்கே எல்லாம் உண்டியல் எப்படி திறக்கப்படுகிறது? திறக்கப்படுகிறதா திருடப்படுகிறதா? கேள்வி நீங்க கேட்கணுமா இல்லையா? ஊடகம் கண்டிப்பா கேட்கணும். அரசு அதிகாரிகளே செய்றாங்கன்றீங்களா? யாருமே கேட்கலையா? அரசு அதிகாரிகளே செய்றாங்கன்னு சொல்றீங்க. யாரு திருடுறானோ திருடுறவன் திருடுறான், யாரு ஓபன் பண்ணானோ அவன் திருடுறான். அரசு அதிகாரியா எனக்கு பிடிச்சி நான் ஒரு ஒரு கோயிலே உட்காந்து பார்க்க முடியுமா? இதுல அதுதான் நீங்க அடிக்கடி நான் பார்த்த இடத்துல ஸ்ரீரங்க கோவில்ல அந்த அரசு ஊழியர் ஜாயின்ட் கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் திறக்கிறார். தவறு, அவருக்கு அதிகாரம் இல்லை. சமயபுரம் கோவில திறக்கிறார், அதிகாரம் இல்லை. ராமேஸ்வரம் கோவில திறக்கிறார், அதிகாரம் இல்லை. இது தொடர்பா நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க, அரசு கோர்ட் வந்து என்ன சொல்லுது? இது வரைக்கும் அந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு? வழக்கு விசாரணையில இருக்கு. எல்லாமே நம்ம நாட்டில் அதான் சொன்னேன் முதல்ல குழந்தைகளுக்கு சொல்கிற போது, நான் திருப்பி நூறு தடவை சொல்கிறேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது பொறுமை வேண்டும். இந்த நாட்டை நம்ம நாட்டில் ஒன்று சாதிக்கணும்னா பொறுமை வேணும். இப்போ சமீபத்தில் 19 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம நாட்டு பிரதமர் ஒரு நிரபராதி என்று மீண்டும் ஒரு முறை தீர்ப்பாகிவிட்டுக்குது. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறார் ஒரு பிரதமருக்கே, அது நம்ம நாட்டுடைய சாபக்கேடு. ஒரு நல்லவர்கள் ஒரு சரியான செயலை செய்து நான் நிரபராதி என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கே எத்தனை நாள் ஆகும்னாக்க, குற்றவாளியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப நாளாகும். அதனால் பொறுமை வேணும். ஆனால் முடியாமன்னா இல்லை, எல்லா இது கத்திரிக்காய் கை கால் முளைச்சா கடத்திற்கு வந்து தான் ஆகணும். அது வரும் ஒரு நாளைக்கு, அது வரத்துக்கு வரைக்கும் பொறுக்கணும். அதுக்குள்ளே நீதிமன்றத்தில் இருக்கிறது என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகுமோ, என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிப்பேன் நான் சொல்லுவேன். இல்லை, நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். நீங்கள் நான் வெற்றி பெறணும்னு சொன்ன உடனே நான் தான் கரெக்டாக அவங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க போகிறோம். திருடினா யார் பண்ணாலும் தப்பு தான் சார். சரி தான், ஒத்துல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அரசு அதிகாரியாக இருந்தால் என்ன, தனிப்பட்ட நபராக இருந்தால் என்ன, சந்தோஷம். இது என்னென்னா, இது தொடர்பாக நீங்கள் முன்வைக்கிற தீர்வு தான் என்ன? என்ன செய்யணும்? ஒரு பக்கம் சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு வல்லுநர்களை ஆராய்ச்சி கலந்தாலோசித்து மாண்புமிகு முதல் மந்திரியுடன் நாங்கள் கலந்தாலோசித்து சட்ட ரீதியாக நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வோம் சொல்கிறாரா இல்லையா அமைச்சர்? ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆர்டர் சட்ட ரீதியாக போட்டாச்சு இல்லையா? அந்த ஆர்டர் நீங்கள் எத்தனை ஒரே ஒரு மில்லி மீட்டர் நடந்துருக்கீங்களா? நீங்கள் காமிங்க, சட்ட ரீதியாக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, காமிங்கன்னு நான் கேட்குறேன். அது காமிக்கிறதுக்கு முடியலன்னா அப்புறம் நீங்கள் மற்றெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன்னை செய்யின்ற ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்துவிட்டு அடுத்த காரியம் என்னன்னு கேட்கணும். நம்ம அலாவுதீனுடைய பூதம் இருக்கே, அந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா பூதம் நம்மளை சாப்பிட்டுணும்னு சொல்லுவாங்க. அதை போல் அரசு அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை செஞ்சு முடித்தோடனே அடுத்த வேலை என்னென்னு வந்து கேட்கும்போது அடுத்த வேலையை கொடுக்கணும். ஆனால் முதல் வேலையே கொடுத்து செய்யாமல் அடுத்த வேலையை கேட்டாக்க பூத தலையை தலை வெடிச்சிடும். இது அலாவுதீனுடைய கதை. அதை போல் தான் இதுவும் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் தீர ஒரு 7 வருஷங்களாக விசாரித்து அந்த தீர்ப்பை ஒரு 75 இது டைரக்ஷனை போட்டு அதில் கொடுத்துருக்கிறது. அதில் நான் இதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு ஒரு ஒரு விஷயமாக சொல்லணும். ஒரே ஒரு மில்லி மீட்டர் கூட முன்னாடி போகாமல் இந்தந்த பக்கம் வந்து நான் அரசுக்கு நான் சட்டப்படி நடக்கிறேன் சட்டப்படி நடக்கிறேன்னா யாரால் நம்ப முடியும்? முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற கதையாக இருக்கே. எல்லாரும் வந்து முட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் எல்லாம் பறந்து விட்டது. எல்லாருடைய கையிலும் என்று ஊடகங்கள் இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு தான் இருக்கும் எல்லாருமே. அந்த மாதிரி முன்ன காலத்தில் ஏதோ ஒரு 4 பேப்பரில் மட்டும் தலையங்கள் எழுதிட்டாக்க போகிறோம், அதை பார்த்துட்டு எல்லாம் தான் நல்ல உலகத்தில் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சுன்றது இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்வார்கள். 2018 கர்நாடகா எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்லாம் மீட்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 2022 ஆயிருச்சு, இன்னமும் அதை நீக்காமல் இருக்காங்க. அங்கே பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி கேளுங்க, ஏன் பண்ணலன்னு நானும் சேர்ந்து கேட்குறேன். நீங்க கேட்பீங்களா சார்? நானும் சேர்ந்து கேட்குறேன். ஏன்னா 2023 அவங்க அதை தான் சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்ன பத்தி. இப்போ வந்து பிஜேபி, நீங்கள் எல்லாரும் பிஜேபி காரங்களாம் என்ன வந்து திமுக காரன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் பேச போறேன் பதில் சொல்லிட்டாக்க. ஏன்னா இப்போ வந்து திமுக வந்து இது இத்தனை ப்ராமிஸ் பண்ணாங்க, எதையும் நடத்தலை ஒரு வருஷத்துலன்னு இவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கல்ல. அங்கே போய் பாஜக கேட்க சொல்லுங்க, 4 வருஷமா ஆச்சு ஏன் பண்ணலன்னு. தப்பே கிடையாதே, இது கரெக்டுனா அதுவும் கரெக்ட் தானே. கேளுங்க,
கேட்கக்கூடிய உரிமை எல்லா பொதுமக்களுக்கும் உண்டு. கேளுங்கள். ஏன்னா அங்கேயும் கோயில் இடிக்கப்படும். வாக்குறுதி கொடுத்து தானே வந்தார்கள். வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று இதே இங்கே வந்து இங்கே திமுக தலைவர் வந்து நான் போகிற கொடியை எடுத்துவேன்னு சொன்னார் இல்லையா, அங்கேயும் ஏற்ற சொல்லுங்க, போய் ஏற்ற சொல்லுங்க. ஏன்னா அங்கேயும் கோயில் இடிக்கப்படுது. அங்கேயும் முற்றுகையிடுங்கள், செய்யுங்கள். அரசியல் கட்சிகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துட்டா அரசியல் கட்சியாக இருக்காது இல்லை, அப்புறம் ரங்கராஜன் ஆயிடுவாங்க எல்லாரும். அரசியல் கட்சி இப்படி தான் அரசியல் செய்யும். அந்த அரசியலை என அரசியலில் எனக்கு நாட்டமே கிடையாது. அது எக்கெடுக்கட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது என்னுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள், என்னுடைய மூதாதையர்களின் பழக்க வழக்கங்கள், எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு, இது என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான வழிகளை நான் பார்க்கக்கூடியவன். இதற்கான அவர்கள் வழிவகுத்து வைத்திருந்த வழிகளை நாசம் செய்யாமல் காக்கவாவது நான் என்னால் என்றதை செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இதில் நடுவில் நாலு பேர் வந்து எனக்கு நான் இந்து ஓட்டு வேணும் அவர் சொன்னார் பாருங்க, நான் எந்த இந்து கட்சிகள்னு அவர் சொன்னார்னு சொன்னார் இல்லையா, அது சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு அல்ல. வாக்குறுதி கொடுத்தார்களா, நிறைவேற்றவில்லையா, கேள்வி கேளுங்கள், கேளுங்கள். எல்லோரும் கேட்க வேண்டும், கேட்கலாம். இப்போது அரசின் கட்டுப்பாட்டிலேருந்து கோவில் இதெல்லாம் மீட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அரசினோட தலையீடுனால தானே கோயிலில் இருக்க தீண்டாமை நிறையா ஊழல். இப்போ இன்றைக்கி போச்சு தீண்டாமை தெரியுமா உங்களுக்கு? இல்லை இப்போதைக்கு வந்து இந்த அரசுனாலையா, விருதுலைக்கு முன்னையா பின்னையா? சரி சார், இப்போ வந்து தேவதாசிக்கு முன்னையா பின்னையா? தேவதாசியா? தேவதாசி சிஸ்டம் இன்னைக்கு இருந்துங்க. தேவதாசி அந்த முறையெல்லாம் ஒழிச்சது காரணம் இப்போ என்னன்னு தெரியுமா? அது முறைகேடாக இருந்தது இல்லை சார். யார் முறைகேடாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு வயசே 25 தாங்க இருக்கும், அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் வச்சு சொல்கிறீங்க? எதை படித்து சொல்லுகிறீர்கள்? நீங்கள் படிக்கிறதுக்காகவே இன்னும் 25 வருஷம் ஆகுமே. இல்லை சார், முறைகேடு இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பாருங்க, அதான் நாம் ஏதாவது செவி வழி செய்திகளை வைத்து கொண்டு இதுதான் நடந்திருக்கும் என்று ஒருவர் அவர் வந்து வலுத்தவராக இருக்கிறார், அவர் சொல்வது பலித்து விடுகிறது, ஏழை சொல்லும் அம்பலம் ஏறாது, இது ஒரு பழமொழி இல்லையா? அப்போ உண்மையை சொன்னால் யாருக்கு யாருக்கும் புரியும்? ஜனரஞ்சகமாக சொன்னாக்கா எல்லாம் ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ உட்காந்து நான் ராமாவிஜர் என்ன சொன்னாரோ உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் நீங்களாம் கேட்பீங்கன்றீங்க. இப்போ இந்த மாதிரியா திமுக சொல்லித்தா, அது ஆண்டியா, நீ யார், அவர் யார், இவர் யார், நீ ஏன் இப்படி சொன்ன, அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு நிறைய வியூஸ் வரும், நிறைய பேர் என்னை பற்றி மீன்ஸ் போடுவாங்க, உங்களுக்கும் ஒரு டிஆர்பி ஆயிரும். அதனால் இதுதான் பிரயோஜனமே தவிர இதெல்லாம் யாருக்கு உண்மையாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் விருப்பமே இல்லை. இல்லை இந்த முறைகேடும் இல்லைங்கிறீங்க தேவசம். எனக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு மூதாதையர் காலத்திலே நடந்து முடிந்த கதை அது இப்பொழுது இல்லவே இல்லை என்று இருக்கும்பொழுது நாம் நம்மளுடைய தாத்தா கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருந்துதா இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது. முடித்து வைத்து சமாதி கட்டிய ஒரு விஷயத்தை இன்று எடுத்து வைத்துக்கொண்டு அன்னைக்கு நடந்தேன்னா யாரும் பார்க்கல. இன்றைக்கி நம்ம பழகிறோம். இப்போ நான் வந்து பழகிறீங்க, நான் உங்களோட வித்தியாசமாக பழகிறேன்னா, இன்னும் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அப்புறம் எங்கே தீண்டத்தாகாமை பார்த்தீங்க? இங்கே எங்கே தீண்டாமையெல்லாம் இருந்தது? இங்கே எங்கேயுமே இல்லை. இல்லாததை அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். எந்த கோவிலிலே தீண்டாமை இருக்கிறது என்று காட்டுங்கள், ஆவணங்களுடன் ப்ரூவ் பண்ணுங்க. நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன், நான் காவல்துறையில் புகார் கொடுக்கிறேன். இதை நான் என்னுடைய காணொலியிலும் நிறைய சொல்லியிருக்கேன். இல்லை சார், இப்போ நான் சொல்லல, நான் முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தது முதல்ல முதல்லன்றது என்றைக்கு? முதல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நானும் நீங்களும் பிறந்தோமா? இல்லை. அப்போ எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பேசுகிறோம்? இப்போ நம்ம இருந்ததான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறத வச்சு பேசுகிறோம். இன்னைக்கு தீண்டாமல் இருக்கிறதா இல்லை இல்லையா, ஆதாரம் விட்டுடுங்க. அன்னைக்கு இருந்தது ஒழிச்சாச்சு, அப்புறம் நான் அதிகம் பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்போ வேணுன்றீங்களா? இல்லை சார், அது அரசுனால தானே முடிஞ்சிருக்கு. வேணுங்கிறீங்களா? இல்லை, கட்டுப்பா அரசனோட கட்டுப்பாட்டில் வந்து இப்போ கோயிலில் தனிமையாக இருந்திருந்தா அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. போட்டுமே அதில் யார் வேணான்னா இல்லைன்னு சொல்லலையே, அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? எல்லாரும் நாட்டில் மொத்த நாடும் ஏற்றுக்கொண்டது. அது காரணம் அரசு தானே சார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னு யாராவது சொன்னாலா? நீங்கள் மீட்கணுங்கிறீங்களே கோயிலில் வந்து ஹிந்து தீண்டாமைக்கும் மீட்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதெல்லாம் வந்து அரசு இருக்கிறனால தானே சார் பண்ண முடியுது. தீண்டாமை எல்லாம் அரசு இருக்கிறதுனால தான் பண்ணுறதா? தீண்டாமை ஒழிப்பு இன்றைக்கி ஆக்சுவலாக தீண்டாமை நடத்துறது அரசு தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கோவிலில் 50 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தர்ஷன், 100 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஸ்பெஷல் தர்ஷன், 1000 ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தர்ஷன், காசு இல்லைன்னா உனக்கு சீப் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறது யார்? தீண்டாமை எது என்ன? தீண்டாமை இல்லையா? பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன் என்ற தீண்டாமையை யார் வகுத்து கொண்டிருக்கிறது என்று யார் பண்ணுறா? யார் பண்ணுறா? அரசு தானே பண்ணுகிறது. அரசு தான் சார் பண்ணுது. அது இப்போ தீண்டாமையை கொண்டு வருவது யார்? உங்களுடைய தீண்டாமையை நீங்கள் மறைப்பதற்காக என்னைக்கோ யாருமே பார்க்காத நடந்துதான் நடக்காது தெரியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு இன்னைக்கு பேசுறது தவறு. இன்னைக்கு நடக்கிறது பேசுங்க. ஏன் கோவிலே இந்த மாதிரி பணப்பாகுபாடோடு உள்ளே விடுகிறார்கள்? கேரளாவுக்கு போங்க, அங்கே இருக்கா? எல்லாரும் ஒரு வழியில் தான் வரணும்.
சீஃப் மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டர் தான், சரி எல்லாரும் ஒரே வழி தான் சார். இதெல்லாம் அரசு பண்றதுனால வந்து மக்களுக்கான வளர்ச்சியில தானே அது வந்து. அந்த அரசை நான் பாராட்டுறேன். அங்க இருக்கிறது என்ன அரசு? கம்யூனிஸ்ட் அரசு. அதை நான் பாராட்டுறேன்னு இப்போ. அதை தான் நான் உதாரணமாக எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. எது எங்கே நல்லது இருந்தாலும் அதை காட்டுறது தப்பு இல்லை. அப்போ இங்கே என்ன நல்லது நடக்குது? இங்கே ஒரு கோவிலே, ஒவ்வொரு கோவிலிலும் ஒன்றும் இல்லை. இந்த கோவிலில் இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளி கிரீடம் சாத்தணுன்னா அவருக்கு 10,000 ரூபா. ஒரு நான் போனேனே வயலூர் முருகன் கோவிலில் போனால் குழந்தை தத்து கொடுக்க 300 ரூபாய், குந்தழன் தத்து எடுக்க 300 ரூபாய்னு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஐயா யார் கொடுத்தாங்க இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு? ஒரு பெத்தவடைய வயத்து அவளுடைய ஒரு ஒரு அன்னைக்கு போயிருக்கேன் அந்த கோவிலில், ஒரு கைம்பெண் வந்திருக்கிறார், அவர் அழுது கொண்டிருக்கிறார். என்னை பார்த்து என்னை வந்து என்னிடம் வந்து ஐயா இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டோம்னு கேட்குறாங்க. யாருமே அவங்களுக்கு சொன்னேன்னா இல்லை அப்படி சொன்னாங்க அதனால தான் வந்தேன். எங்கே தத்து கொடுக்க போகிறீங்கன்னாக்கா இங்கே தான் தத்து கொடுக்கணும், 300 ரூபா கடுத்தா எங்கே கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு போ, அதெல்லாம் தேவையில்லை. இல்லை தத்து கொடுத்துட்டு திருப்பி தத்து எடுத்துடலாம். எந்த இடத்துலங்க எந்த சாஸ்திரத்திலாம் இதெல்லாம் எழுதியிருக்கு? இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி வைத்திருப்பது யார்? வயலூர் முருகன் கோவிலிலே இன்று அட்டூழியம் பண்ணுவது யார்? இந்து சமய அறநிலையத்துறை. அங்கே இத்தனை மாதிரி வெட்ட வெளிச்சமாக அட்டூழியம் பண்ணிவிட்டு யாரை வேணால் அர்ச்சகராகலாம் பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகர்கள் அங்கே 15 வருடமாக சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்த அர்ச்சகரை வெளியே ஏற்றிவிட்டு இன்னும் ஒருத்தரை வச்சுருக்காங்க. நான் ஒருத்தரை வைக்கிறத பற்றி நான் சொல்லலை. ஒருத்தர் 15 வருஷமாக அங்கே இருக்கார் இல்லையா, யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? அவருக்கு தானே கொடுக்கணும். அவருக்கு தகுதி இல்லைன்னா நீங்கள் எடுங்க. தகுதி இல்லைன்றதுக்கு ஆவணங்கள் மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. எடுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் வைத்தது தான் சட்டம் என்று வல்லவன் வகுத்தது வாய்க்கால் என்று சொல்வது தவறு. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறையை கோவிலுடைய சொத்துக்களை அதனுடைய சட்டத்தின்படி பாதுகாக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்து சமயத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? இந்து சமயத்துறை கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, மேற்பார்வை பண்ண வேண்டும், அதுதான் சட்டம் சொல்கிறது. அதை செய்யுங்கோ. நேற்று நான் ஒரு வழக்கை வென்றிருக்கிறேன். கரியமாணிக்க பெருமாள் ஈரோட்டில் பெருந்துறை வட்டத்தில் திருவாச்சி கிராமத்தில் கரியமாணிக்க பெருமாள் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் புஞ்சை நிலத்தை பொதுமக்கள் நலத்திற்கு கசிவு நீர் குட்டை அமைப்பதற்காக நான் எடுக்கிறோம் என்று சொல்லி 1,20,00,000 மதிப்புள்ள சொத்தை 12,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று அரசாணை பிறப்பிக்கிறார்கள். இந்த அரசாணை மொத்தம் முறைகேடு என்று நான் நீதிமன்றத்தில் வாதாடி எனக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதி நேற்று அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதைத்தான் நான் எதிர்க்கிறேனே ஒழிய வீரசோழபுரத்திலே 40 ஏக்கர் கோவில் நிலத்தை நாங்கள் கையகப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 1,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ள பார்த்தார்கள். இதை நான் எதிர்க்கிறேன். நீங்கள் செய்கிறத நான் எல்லாத்தையும் சொல்லலை. அரசு என்ன செய்ய வேண்டும்? அரசுடைய முதல் கடமை என்ன? சட்டத்தை காப்பது, சட்டத்தை நிலைநாட்டுவது. இதை ரெண்டுத்தையும் செய்ய சொன்னால் அதை விட்டுட்டு சட்டத்தை மீறும் வேலையை நான் செய்கிறேன் என்றால் அப்புறம் மற்றவங்களாம் எங்கே போவாங்க? அது என்ன மாதிரியான அரசாக இருக்கும்? அது கொடுங்கோல் அரசு. அது அதை செய்யாதேன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? சார், இப்போ கார்த்திக் கோபிநாத் அவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கார்த்திக் கோபிநாத் என்னுடைய நண்பர். ஆதரிக்கிறீங்க அவரை? என்ன ஆதரிக்கணும்னு, என்ன எந்த விஷயத்தில் ஆதரிக்கணும்னு இருக்கு இல்லையா? இப்போ ஆவடி எதுவுமே சப்ஜெக்டிவ், எதுவுமே. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சனா எந்த விஷயத்தில் ஆதரிக்கணும், எந்த விஷயத்தில் ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் நல்லது செஞ்சாக ஆதரிப்பேன், கெட்டது செஞ்சாக எதிர்ப்பேன். இப்போ அவர் நல்லது செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு, எந்த விஷயத்தில்? சிறுவாச்சூர் கோயில் விஷயம் என்ன பண்ணார்? மில்லா மூலியமா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இதான் ஆவடி கிரைம் பிரான்ச் போலீஸ் சொல்லிருக்காங்க. அதுல தப்பு என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது HRNC கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா பண்ணி. HRNC யார் பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு? HRNC யார் பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு? எங்க இருக்கு HRNC பெர்மிஷன் தரணும்னு? யார் பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு? யார் கோவிலுக்கு யார் பெர்மிஷன் தரணும்? இந்து சமய அறநிலையத்துறை, அரசு. அரசுக்கு கோவிலில் என்ன வேலை? மத சார்பற்ற அரசு என்று சொல்லி கொண்டு விட்டீர்கள் என்றால் எப்பொழுது நீங்கள் மசூதி பக்கம் செல்வதில்லையோ, எப்பொழுது நீங்கள் குருத்வாரா பக்கம் செல்லவில்லையோ, எப்பொழுது நீங்கள் சர்ச்சு பக்கம் செல்லவில்லையோ, அதே போல் நீங்கள் இந்து கோவில்கள் பக்கமும் செல்லக்கூடாது. அதுதான் மத சார்பற்ற அரசு. ஆனால் வந்து மத சார்பற்ற அரசு, அதில் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வைத்தீர்கள். அந்த சட்டம் உங்களுக்கு என்ன குணம் கொடுத்துருக்கு? இந்த சொத்துக்களிலிருந்து வரும் வருமானத்தை சரிவர இந்த நிர்வாகம் ஈட்டுகிறதா, செலவு செய்கிறதா என்பதை பார்ப்பதற்காக, இந்த சட்டத்தின்படி செய்கிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு இன்ஸ்பெக்டராக உங்களை வச்சுருக்கு. எப்படி இன்ஸ்பெக்டர்னாக்க, நாம் போய் எல்லாரும் நீங்களாம் சம்பளம் வாங்குறீங்க, நீங்களாம் வருமான வரி கட்டுறீங்க இல்லையா? HRNC-க்கு உள் அடியில் இருக்க வந்து கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணணும்னா நீங்கள் கேட்டு பண்ணும்ல? இல்லை இல்லை, சொல்கிறேன் கேளுங்க. அவசரப்படாதீங்க. இப்போது நம்மளாம் ஐடி எல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்மளை வந்து எப்போ வேணாலும் உங்களோட வருமானம் என்ன, எங்கிருந்து ஈட்டினீர்கள், எப்படி வந்தது, என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்கறதுக்கான உரிமை உண்டு. அதே போல் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கோவிலிருந்து சொத்துக்களில் என்ன வருமானம் வந்தது என்று கேட்பதற்கு உரிமை உண்டு. அதோடு நிறுத்திக்கணும். இப்போ கோவிலுக்கு ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த சம்பிரதாயத்தினுடைய பொறுப்பு அது.
ஆர்டிகிள் 26 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் த ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் டு மேனேஜ் அண்ட் ஆல் த அஃபேர்ஸ் ஆஃப் த டெம்பிள். ஸோ யூ கேனாட் டினை தட். அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதை நீங்கள் மறுத்தன்னா நீங்கள் இந்திய அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிர்க்கிறாக இருக்கீங்க. அப்போது ஒரு கோவிலுக்கு நான் ஒரு நல்லதை செய்யணும்னு ஆரம்பிச்சேன்னாக்க அதை தடுப்பேன் என்று சொன்னால் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானதா இல்லையாது? சார், அந்த கோயிலில் நல்லது எந்த எந்த அளவுக்கு சார் இருக்கு? இருங்க, நான் வேற கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாம் கார்த்திகோபனாதை கேட்டுட்டீங்களா? அதை முடிச்சுட்டு போவோம். இப்போ அந்த கோவிலில் அந்த விக்கிரகத்தெல்லாம் உடச்சி எத்தனை நாளாச்சு? அதுலேருந்து ஒரு வருஷம் இருக்கும் சார். அக்டோபர் மாதம் போன வருஷம், இப்போ என்ன ஜூன் மாதம் ஆகிடுச்சு, 8-9 மாதம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த 9 மாதமாக அந்த கோவிலில் நீங்களே நிர்வாகம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறேன், இந்து சமயத்திலேயே நிர்வாகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஒரு நல்ல நிர்வாகமாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? புனரமைக்கப்பட்டிருக்கும். ஏன்? ஏன்னா இது பக்தர்களுடைய மனதை புண்படுத்தும் செயல். அவர்களுடைய தெய்வ பிம்பங்களை எல்லாம் நொறுக்கிவிட்டார்கள். இப்படி வைத்திருந்தால் மக்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், இது சமூகத்திற்கு கெடுதல் விளைவிக்கும் என்று அரசு ஒரு தீர்மானம் பண்ணி இந்து சமயத்தினை மூலமாக உடனே அதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இன்று வரையிலே உடைத்த அந்த விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த தூளை கூட அவர்கள் நகர்த்தி போடவில்லையே. ஏன்? இதுதான் அவர்களுடைய நிர்வாகமா? நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்கோ. சட்டம் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஒரு அமைப்பு கோவில், அந்த கோவிலுடைய நிர்வாகம் ஒரு சில பேரோட இருக்குது. அந்த நிர்வாகிகள் அந்த கோவிலை சரிவர நிர்வாகம் செய்யவில்லை என்றால் அந்த நிர்வாக பொறுப்பை அந்த கோவிலுடைய பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளது. அந்த அடிப்படையிலே ஒரு வேலையும் செய்யாமல் மோட்டு வலையை பார்த்து கொண்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய கடமையை தவறியதனாலே கார்த்திகோபிநாத் என்கிற நபர் அந்த வேலையை செய்கிறார். இதில் என்ன தவறு இருக்கு? அவருக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் உண்டு, எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. அந்த பணத்தை சரியாக கணக்கு காட்ட வேண்டும் என்பதிலே ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றது சட்டத்திலே எழுதியிருக்கு. சார், ஆவடியோட கிரைம் பிரான்ச் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு 6 லட்சம் வாங்கியிருக்காருங்கிறாங்க. அது சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்ல முதல்ல 30 லட்சம்னாங்க. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல 30 லட்சம்னாங்க, அப்புறம் 3 லட்சம்னாங்க, அப்புறம் இந்த பார்த்துட்டுருக்கேன்றாங்க. என்னென்ன ஒரு தீர்மானம் பண்ணணும் இல்லையா? தீர்மானம் பண்ணி சொல்லணும் இல்லையா? எவ்வளோ முறைகேடுன்னு சொல்லணும் இல்லையா? சும்மா வாயில் வந்தது ஒரு நாளைக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ போலீஸ் என்ன கிள்ளுகிறியா? யார் சொல்லி நடக்கிறது? புலன் விசாரணை நடக்கிறதா இல்லை அங்கே என்னமோ யாராவது சொல்லி எழுதி கொடுத்ததை வச்சு படிக்கிறாங்களா? எனக்கு தெரியலையே. சொல்கிறதுனாக்க நீங்கள்லாம் காவல்துறை. காவல்துறை என்றால் அவர்களுடைய திட்டவட்டமாக அவர்கள் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை உடையவர்கள். நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதற்கு தான் அவர்கள் சம்பளம் கொடுக்குறோம். ப்ரூவ் பண்ணட்டுமே, நீதிமன்றத்தில் தானே இருக்குது. இவருக்கு இருக்கிற சுதந்திரத்தில் வைத்து அதை எதிர்க்கிறார். அது சரி என்று எனக்கு படுகிறது. இதில் தவறு என்றும் முறைகேடுவும் இல்லை என்று எனக்கு படுகிறது. நான் அவருக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுக்கிறேன். அது அரசு வந்து செய்கிறது சரின்னாக்கா அரசுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன். ஏன் மாறமாட்டேன்னா நிச்சயமாக கொடுப்பேன். அரசு சரியா செஞ்சிருந்தா ஏதாவது ஒரே ஒரு இடத்துல காமிங்க பார்க்கலாம். சார், அந்த காசை வச்சு என்ன சார் பண்ணாரு? ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது அதான் நீங்களே எல்லாருமே பார்க்குறீங்களே, மிலாப்பில் இருக்குன்றது தான். அப்புறம் என்ன, அதை முடக்கிட்டீங்களா? அப்புறம் எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ணாருன்னா தான் முடக்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணாரோ அது அங்கேயே தான் இருக்குது. அது கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். இப்போ பல கோவில்களில் சிலைகள்லாம் விற்கிறது திருடி போயாச்சு. இப்போ ஏகாம்பரசர் கோவில் காஞ்சிபுரம் அந்த கோவில் இருக்கிற விக்கிரகத்தை கொண்டு போய் கோர்ட்டில் வச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொச்சிரும் கோர்ட்டில் இருக்கும். அது கேஸ் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும், கோர்ட்டுடைய சார்பில் இருக்கும். அது அதான் அங்கேயே நிற்கும், ஜாக்கிரதையாக இருக்கும். யாருடைய சொத்தையும் பறிப்பதற்காக அந்த மனிதர் அதை செய்யவில்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோட ஆதங்கத்திலே செய்தார். அந்த ஆதங்கம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆதங்கம் தானே. அதை அந்த ஆதங்கம் நெகட்டிவாக போகாமல் பாசிட்டிவாக போனதுன்ட்டு நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வன்முறை செய்த விஷயத்தை பார்த்து நானும் வன்முறையில் இறங்குகிறேன் என்று சொல்வதற்கு எத்தனை காலம் ஆகும், எத்தனை நேரம் ஆகும்? இதெல்லாம் ரொம்ப வந்து இது லாஸ்ட் ஸ்ட்ரா எண்ணிக்கைன்னு நம்ம பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். கடைசியான வெயிட் என்ன போடுறோம்னு அது போட்டால் சரிஞ்சிடும். அந்த மாதிரியான நிலையிலே நம் சமூகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் தன்னாலான இயன்றதை சட்ட ரீதியாக செய்வோம் என்று செய்கிறார். அதை சட்ட ரீதியாக அணுகுகிறார். அதில் என்ன தவறு இருக்கிறது? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பிரபலமாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிடம் அப்படின்னு சொன்னால் வந்து ஆரியமும் பார்ப்பனர்கள் வந்து உள்ளே நுழைய முடியாது, இது வந்து ஒரு தடுப்பு சுவர், இது வந்து அதனால திராவிடம் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. உடனே எச்ராஜா அவர்கள் சொல்கிறார், நானும் திராவிடத்தானே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிடம்னா என்ன? அரசியல்வாதிகள் பேசுவதாக பார்க்கிறேன். இல்லை, உங்கள் பார்வையில் திராவிடம் அப்படிங்கிறது பொருள் என்ன? எனக்கு அரசியல்வாதிகள் பேச்சுக்கு எனக்கு இடமே இல்லையா? நான் பக்தன், அரசியல்வாதி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆரியர்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்றீங்களா? சட்டப்படி வெளியில் ஏற்றிருங்க. யார் உங்களை தடுக்கிறா? சட்டம் இருக்கா நாட்டில் அந்த மாதிரி இவர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு? நிறுத்திட்டு சட்டத்தை அமல்படுத்துங்களேன், முடிஞ்சு போச்சே. சும்மா அதை வச்சு எதுக்கு அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க? சரி சார், இப்போ என்ன ஆரியன்றீங்களா? நான் வெளியில் என்ன வந்தேன்றீங்களா? இருந்துட்டு போட்டேன்யா,
என்னுடைய நாட்டின் குடியுரிமையை நான் வைத்திருக்கிறேன், இந்த நாட்டு பாஸ்போர்ட் இருக்குது, எனக்கெல்லாம் ஓட்டு போட வர உரிமை இருக்குது, நான் இங்கே எங்கே இந்த நாட்டில் எந்த மூலையில் வேணால் இருப்பேன், முடிஞ்சால் ஏற்றிப்பார். மன்னார்குடி ஜியர் வந்து குடும்ப பாரம்பரிய ரீதியாக வந்து ஜியர் கிடையாது, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. ஜியரெல்லாம் குடும்ப பாரம்பரியாவே வராது, அதான் பாருங்கள் கேள்வியிலேயே தப்பு இருக்குது பாருங்கள். ஜியர்னாக்க சன்னியாசி, சன்னியாசி என்றால் எல்லாத்தையும் துறந்தவன், துறந்தவனுக்கு எங்கே குடும்பம், தப்பு இல்லைங்க. இதெல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ் இதெல்லாம் ப்ளீஸ் போடுங்க, இதை தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தவறு செய்வது தவறு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறு செஞ்சுட்டா அதாவது எண்ட் ஆஃப் த டே கிடையாது. நாம் ஏன் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கோம் நமக்கு? இளைஞர்கள் தைரியமாக இருக்க வேண்டாமா? 52 வயசு கிழவன் நான், நான் பேசலை, என் நாடுன்றன்ல நிற்கிறேன், இந்த இடத்துல எங்கே வேணாலும் நிற்பையா, என்னால் தூக்கி முடியுமா பா தூக்குறான்னு சொல்கிறேன்ல, முடியுமா உங்களால்? முடியாது, பேச முடியுமே ஒழிய என்னை நகற்ற முடியாது. அதனால் உங்களுடைய கல்ட் கொள்கையில் தவறு செஞ்சான்னுங்க திருத்திக்கலாம். அதனால் சன்னியாசி என்பதை புரிந்து, சன்னியாசி என்பது எல்லாவற்றையும் துறந்தவர், அதனால் அது குடும்ப பாரம்பரிய ரீதியாக வருவதில்லை. ஒரு சன்னியாசி அடுத்த சன்னியாசியை தேர்ந்தெடுத்து வருவது, இல்லை என்றால் அந்த மதகுருமார்கள் ஒருவரை சன்னியாச ஆசிரமத்திற்கு அழைத்து அவர் அந்த சன்னியாச ஆசிரமத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் துறந்து எல்லாவற்றையும் துறந்து விட்டு வருவதற்கு தான் அது சன்னியாசாசிரம் என்று பெயர். அப்படி வந்தவர் தான் எல்லாத்தையும் திறந்து வருவது. எது சார் ஆர்எஸ்எஸ்ல ஒரு உறுப்பினராக இருக்கணும் அவர்? அவர் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்களா இருக்கும், எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாதே. அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக அட்டை வச்சிருக்கிறாரான்ற நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தெரிந்து அப்படியெல்லாம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கதா, நீண்ட காலமாக ஒரு மனசங்கடங்கள் இருக்கதா சொல்கிறாங்க, அது என்ன சார் பிரச்சனை? எனக்கு குருமூர்த்தியை நான் நேராக பார்த்ததில்லை, ஒரே உதவ மேடையில் பார்த்துருக்கேன், சரியா? எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எப்பயுமே கிடையாதுன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஒருவர் வைக்கும் கருத்து, அந்த கருத்து ஒருவருடைய செயல்பாடு, இந்த செயல்பாடு நாட்டின் சாஸ்திரத்துகளுக்கோ சட்ட ரீதிகளுக்கோ விரோதமாக இருந்தால் என்னுடைய எதிர்ப்பு அதற்கு இருக்கும். அது யாராக இருந்தாலும், எனக்கு குருமூர்த்தியாக இருந்தாங்கன்னா, எம்கே ஸ்டாலின் இருந்தாங்கன்னா, பிரதமர் மோடியாக இருந்தால் எனக்கு என்ன, எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்கேன், பிரதமர் மோடி மேலேயும் என்னுடைய விமர்சனங்களை வைத்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இவர் செய்தது தவறு என்று அண்ணாமலை மீதும் சொல்லியிருக்கிறேன். தவறு என்றால் தவறு தானே, அவர் தான் கேட்டார் கர்நாடகாவில் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்களே, ஆமாம் தப்பு, ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க, தப்பு கேளுங்க, அங்கேயும் போய் முற்றையிடுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் இது வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்றது என்ன எனக்கு புரியவே இல்லை, எனக்கு அந்த கேள்வி எனக்கு புரியவே புரியாது. தயவுசெய்து இளைஞர்கள் இந்த கேள்விகளிலே மாட்டிக்கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள். இளைஞர்கள் இந்த எதிர்கால நாட்டின் முதுகெலும்பு, வருங்காலம், நீங்கள் தான் இந்த நாட்டை நடத்த வேண்டியவர்கள். இந்த நாடு இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதனால் நீங்கள் நம் நாட்டை எப்படி அமெரிக்காவோட பெருசாகணுன்றதை பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கன்றது என்னுடைய வேண்டுகோள், அப்புறம் உங்களுடைய இஷ்டம். இன்னொரு சந்தேகம், நீங்கள் சொன்னீங்க தமிழும் சமஸ்கிருதமும் வந்து ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது கண்கள் அப்புடின்னு, ஆனால் காலப்போக்கில் தமிழ் மேலே, அதான் நீங்கள் சொன்னீங்க திருப்பாய் வச்சு நாங்கள் பண்ணுவோம், அர்ச்சனை அப்படி தான் நடந்துச்சு, இன்றைக்கி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இன்றைக்கோ பண்ணிட்டோன்னு. ஆனால் கொஞ்ச நாள் அது காணா போனதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? எங்கேயுமே காணா போகல, அதான் சொல்கிறேன், நீங்கள் காணா போச்சுன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கே போகலான்னு அர்த்தம் இல்லை. பெருமாள் கோயிலுக்கு போனாக்க திருப்பாவையும் திருப்பலான்னு கேட்காம ஒரு நாளுமே இருக்காது. இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நான் கோயிலுக்கு போகிறேன், பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயில். சமஸ்கிருதம் வேதம் கூட சொல்லாமல் இருப்பாங்க, திருப்பல்லாண்டு திருப்பாவே சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இருக்காங்களே, அதை அதனால் கேட்குறேன், எந்த கோவில்னு காமிங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்ப்போமே அந்த இடத்துல ஒரு நாளைக்கு. ஏன்னா இல்லாத இதை நான் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு கோவிலையும் கிடையாது. அப்படி இருந்தால் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ கோவிலாகவே இருக்காது. ராமானுஜ சித்தார்த்தின் படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெளிவாக வரி வகுத்திருக்கிறார். அந்த படி தான் ஒவ்வொரு கோவிலும் இமாச்சலத்திலிருந்து நேபாளத்திலிருந்து இங்கே வரைக்கும் நடக்கிறது. நேபாளத்துக்கு போனீங்கனாலே அங்கே தமிழ் தெரியாது, ஆனால் அவங்க திருப்பாவை சொல்லிகிட்டு இருப்பான், திருப்பல்லாண்டு சொல்லிகிட்டு இருப்பான். திருப்பாவை சொல்லாத கோயில்கள் வந்து பெருமாள் கோயில்கள் இல்லை, அதானே? அப்படி தான், அப்படி இப்போ ஏதாவது இதாக பாருங்களேன், பெருமாள் இருந்தால் பெருமாள் கோவில் தான், அந்த கோவிலில் பெருமாள் திருப்பாவை நடத்தலைனாக்க அது ஏன் நடத்தலைன்றதை பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் இருந்தால் அதை காமிங்கோ, அந்த கோவில் ஏன் தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாதனா சொல்லிக் கொடுக்கணும். பல கோவில்களில் அர்ச்சகர்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் யாரோ ஒருத்தர் அந்த எவ்வளவோ இடிந்து பாழடைந்து கிடக்கிற கோவில்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த கோவில்களில் அந்த ஊரில் இருக்கிறவர் வேறு வழியே இல்லாமல் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி நான் போய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் ஜாதி மத பேதம் இல்லாமல், மதபேதம் இருக்கணும் அஃப்கோர்ஸ், ஜாதி பேதம் இல்லாமல் அங்கே எல்லோரும் அவர்களுக்கான கைங்கரியங்களை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் தெரியாமல் இருக்கலாம், பொல்லாமல் இருக்கலாம், ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன், 99% திருப்பாவை இல்லாமல் அந்த கோயில் இல்லைங்க. அப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன கருத்து மூலம் கேட்குறேன், அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாமா வேண்டாமா என்று நேற்று தான் தீர்மானம் ஆகியிருக்கிறது. உச்சநீதிமன்றம்
ஆகமத்தின் அடிப்படையில் அர்ச்சகர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று. ஆகமத்திலே ஒத்துக்கொண்டால் இதிலையும் ஒத்துக்கொள்ளப்படும், அவ்வளவுதான். என்னுடைய கருத்தினுமே எதுவுமே இடமே இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்மானமாகிவிட்டது. நேற்று நீதிமன்றத்திலே, சென்னை நீதிமன்றத்திலே மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இது ஆகமத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று. அதன்படி நடந்தால் சந்தோஷம். எல்லாம் அது ஒன்று சொல்கிறேங்க. இன்னைக்கு கூட எல்லாருமே அர்ச்சகராக தான் இருக்காங்கன்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சும்மா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ தான் ரீசெண்டாக பாடி கார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு நான் போக முடியுமா அர்ச்சகரா? விடுவா, ஸ்ரீரங்கத்தில் நான் இருக்கேன், எங்கள் கோவிலில் நான் அர்ச்சகராக போக முடியுமா? சும்மா எல்லாம் அனைத்து ஜாதியரும் போல சொல்ல நானே போக முடியாது, என்னாலே போக முடியாது அந்த கோவிலில். என்னுடைய நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பிராமணனாக இருக்கிறவன், நானே அந்த கோவிலுக்கு முடியாது. விடுங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அர்ச்சகரால் வேற ஒரு கோவிலுக்கு போக முடியாது. அது அந்தந்த பத்ததிப்படி, அந்தந்த அந்த கணக்குப்படி அது என்ன வகுத்திருக்கிறார்களோ, அந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி பலகாலமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த கோவிலில் நான் வரேன், அந்த கோவிலில் நான் வரேன், அது வந்து வேணும்னே குழப்பத்தை உண்டு பண்ணி நாட்டிலே தகராறு நகர் தளத்துக்கு தான் வழி. ஏன்னா நான் இப்போ நான் மாடிப்பாடு முடிச்சதில் நான் உள்ளே போகிறேன்னு சொன்னேன், என்னை வெட்டி போட்டுருவான். இப்போ அங்கே தகராறு தான் நடக்கும், வெட்டு கொலை நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எனக்கு தெரியலப்பா, இது இப்படி ஒரு ஆசை இருக்கணும்னா எனக்கு தேவையில்லை அந்த ஒரே ஆசை. அப்படின்னா எல்லா கோயிலும் நீங்களே எடுத்துங்க, நன்னா இருக்கும். எனக்கு என் இருதயத்தில் என் பெருமான் இருக்கிறார், எனக்கு அது போகிறோம். எனக்கு அந்த பெருமானை யாரும் என்னுடைய இருதயத்திலேருந்து பிரிக்க முடியாது. இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்கிறது. உன் இருதயத்திலே இருக்கும் பெருமானை விட்டு வெளியிலே தேட வேண்டிய அவசியம் இல்லை. கோவிலுக்கு செல், உன்னுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கணுன்றதுக்காக போ. சரிதான், அங்கே நல்லது கற்றுக்கிறதுக்கு போ. நல்லது கற்றுக்கிறதுக்கு போகணும்னு சொல்லும்போது கண்டதையும் பார்க்கக்கூடாது இல்லையா? எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.